சொல்றாங்க அதிமுக சார்பா பேசக்கூடிய ஜவஹர்லலி இப்போது நடத்தவில்லை என்றால் எப்போதும் நடத்த முடியாதுங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாரு. நீங்க இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது அவரு வழங்கக்கூடிய நியாயம் என்னன்னா, இனிமேல் நோய் இன்னும் முற்ற போகிறது, பரவல் அதிகமாக போகிறது, செப்டம்பர் மாதம் ரொம்ப அதிகமாக போகிறது என்ற அச்சத்தின் காரணமாக இப்பொழுது நடத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய விவாதம். அவர் சொல்றது என்னன்னா, மாணவர்களின் நலனுக்காக செய்யறேன் அப்படிங்கிறாரு. அவங்க பிளஸ் டூ முடிச்சு அடுத்து மேல் படிப்புக்கு போகணும், பிளஸ் டூல குரூப் சூஸ் பண்ணணும், சில பேர் டென்த் முடிச்ச உடனே ஐஐடி எல்லாம் போவாங்க. அதுதான் அவர் சொல்ற ஜஸ்டிபிகேஷன். இதுல என்ன முரண் அப்படின்னா, நீங்க தேர்வை இன்னும் ஒரு அஞ்சாறு நாள் நடத்துறீங்க. இதனுடைய முடிவுகள் வந்து அவர்கள் மேல் படிப்புக்காக பிளஸ் டூவோ அல்லது ஐஐடியோ ஜாயின் பண்ணா செப்டம்பர்ல தான் ஜாயின் பண்ணணும். செப்டம்பர்ல பீக்கா இருக்கும், அப்ப எப்படி ஜாயின் பண்ண முடியும்? அப்படியானால் செப்டம்பர் மாதத்தில் மிக அதிகமாக இருக்கிற அந்த சமயத்தில் சேர்வதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டியது இல்லையா? அது முதல் இந்த முறையை ஒத்துக்கணும். ரெண்டாவது என்னன்னா, இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தொற்று பரவி கொண்டிருக்கிறது, இன்னும் அதிகமாக போகிறது. நீங்க இந்த நேரத்துல தேர்வை நடத்தினீர்கள் என்றால் இது ஒரு கோயம்பேடா மாறிடும். 10 லட்சம் மாணவர்கள் மட்டுமல்ல, 3,63,323 என்னவோ ஆசிரியர்கள் இந்த தேர்வு கலந்துக்க போறாங்க. 2,43,000 ஆசிரியர் அல்லாத மற்ற பணியாளர்கள் இதுல பங்கேற்க போறாங்க. ஏறக்குறைய 12 லட்சம் மக்களை நம்ம திரட்ட போறோம். அவர் சொல்ற மாதிரி ஒரே இடத்துல திரட்ட போறது இல்லை, பல்வேறு இடங்களில் திரட்ட போறோம். ஆனாலும் வகுப்பறைகளில் சேர போறாங்க. அது மட்டுமல்ல, மாணவர்களை கூட்டுறதுக்காக பேரண்ட்ஸ் வர போறாங்க. மிகப்பெரிய அளவில் மக்கள் திரள போறாங்க. இது மீண்டும் இன்னொரு கோயம்பேடாக மாறிவிடும். செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய உச்சநிலை என்பது ஜூலையிலே வந்துடும். அப்படி பார்க்கும்போது நிச்சயமா நடத்தக்கூடாது. இதோட மூன்றாவது கருத்து ஒண்ணு இருக்கு. அந்த தேர்வு ஆணையத்திற்கு 5 பேரை பாதிக்கப்பட்டிருக்காங்க. தர்மபுரிக்காக தேர்வு பார்வையாளராக அரசாங்க அமைப்பு இணை இயக்குனர் நிலையில் இருக்க ஒருத்தர் வர்றாரு. அந்த இணை இயக்குனருக்கு கோயம்பேடுலேருந்து வந்து அதாரி சென்னையிலேருந்து வர்றாரு. அவருக்கு கோவிட் இருக்கு, இன்னைக்கு அவர் மருத்துவமனை இருக்காரு தர்மபுரிக்கு. அப்படி பார்க்கும்போது சென்னையிலிருந்து வர எல்லாருமே கோவிட் கேரியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. எப்படி பார்த்தாலும் இவர்கள் சொல்ற எந்த நியாயமே ஒப்புக்கொள்ளக்கூடியதா இல்லை. நீங்கள் சொல்ல கருத்துப்படி பார்த்தால், இந்த ஆண்டு முழுவதும் இந்த தேர்வை நடத்தாமல் இருந்தால் கூட ஒரு பாதிப்பும் இல்லை, அப்படி ஒரு விஷயத்தை செய்யலாம், அப்படி ஒரு மாற்று ஏற்பாடு செய்யலாம் அப்படிங்கிறது உங்க வாதமா இருக்கு, அப்படி எடுத்துக்கலாமா? பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். ஆனால் இந்த 10ஆம் வகுப்பை தேர்வை ஒத்தி போடுதலால் ஏற்படக்கூடிய பாதிப்பையும் நோய் பரவலால் ஏற்படக்கூடிய பாதிப்பையும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இந்த நோய் பரவல் என்பது நாம் இதற்கு சந்திக்காத, மனிதர்களும் சந்திக்காத ஒரு மிகப்பெரிய நோய். இதனுடைய விளைவுகள் மிக கடுமையானது. நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு ஆண்டும் பார்க்க போறதில்லை. 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. அந்த அசாதாரணமான சூழ்நிலையில அசாதாரணமான முடிவுகளை தான் எடுக்கணும். நீங்க நிச்சயமாக இதை ஒரு சாதாரண ஒரு நோயாக நினைத்து நாம் வழக்கம் போல செயல்படுவோம் நினைக்கவே முடியாது. இன்னைக்கு அவர் சொன்னாரு, பல்வேறு இடங்கள் திறந்திருக்கும், ஆனா எல்லாத்துக்குமே கடுமையான விதிமுறைகள் இருக்குது. இன்னைக்கு இந்த பிரச்சனைகளை தவிர அந்த மாணவன் போய் உட்காடுறான். அவர் சொல்ற மாதிரி பிபிஇ கொடுப்பாங்க, கையில அவன் ஸ்பிரிட் போட்டு வாஷ் பண்ணி உட்காடுறான். 3 மணி நேரம் அவன் மாஸ்க் போட்டு உட்காரணும். நான் ஒரு மருத்துவர், என்னால 3 மணி நேரம் மாஸ்க் போட்டு உட்கார முடியாது. ஒரு 10-15 நிமிஷம் உட்காருவேன், அடுத்து கழட்டி வச்சிடணும், ஒரு சின்ன இடைவெளி விடணும். 3 மணி நேரம் மாஸ்க் போட்டு பரிச்சை எழுத முடியுமா? அவனால மூச்சு தண்ணீர் போயிடும். அந்த வகுப்பறையில ஒரே ஒருவன் தும்மினால் கூட மொத்த மாணவரும் பதற்றத்துக்குள்ளாவாங்க, அந்த ஆசிரியர் பதற்றத்துக்குள்ளாவாரு. ஒரு பேச்சுக்கு 1000 மாணவர் உள்ள வராங்க. நீங்க ஒவ்வொருத்தருக்கும் காய்ச்சல் இருக்கான்னு பாக்குறீங்க. 3 மாணவர்களுக்கு காய்ச்சல் இருக்கிறது, அவங்க வெளியே அனுப்புறீங்க, எவ்வளவு பெரிய மன உளைச்சல் உண்டாக்கும்? அது மட்டுமல்ல, நீங்க இதே மாதிரி அலோவ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக பரவிக்கொண்டே இருக்கும் என்கிற ஆபத்து இருக்குது. ஒரு சந்தில், நீங்க மருத்துவராகவும் இருப்பதால் இந்த கேள்வியும் கேட்க வேண்டியது இருக்கு. இந்த நிலையில் நீங்க சொல்ற மாதிரியான நிலையை இப்ப நீங்க சொன்ன இந்த நிலை இதுதான் நிலை அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது. இந்த மாதிரியான சூழல் எப்போ முடியும் நமக்கு தெரியல. அப்போ இது எப்போ முடிந்து நம்ம அதற்கு பிறகு இயல்பு நிலைக்கு மாணவர்களுக்கு அதுக்கப்புறம் தேர்வு அப்படின்னு வைத்தோம்னா அதை தான் கேட்குறேன். இந்த ஓராண்டு தேர்வு நடத்த வேண்டாம் அப்படிங்கிற அந்த நிலையில நீங்க உறுதியா இருக்கீங்களான்னு கேட்குறேன். நான் ஓராண்டு என்று சொன்னால் தவறுங்க. அவர் சார் சொன்ன மாதிரி 10ஆம் வகுப்பு வந்து மிக முக்கியமான ஒரு தேர்வு. அவங்க அடுத்த கட்டமா பிளஸ் டூ போகணும், மற்ற பள்ளி கல்விக்கெல்லாம் போகணுங்க. ஆனா அதே சமயம் இப்ப நடத்தணும்னா அவங்க சொல்ற அந்த பீக் என்று சொல்லக்கூடிய செப்டம்பர் மாசம் தான் அவங்க அடுத்த கல்விக்கு போகணும். அப்ப அவங்க இப்ப பண்றதுனால பயனே இல்லை. இட் டிஃபீட்ஸ் தி பர்பஸ். அதனால கண்டிப்பா இதை நடத்தக்கூடாது. அதே சமயத்துல கவனிக்கணும், இந்த நோய் எப்படி பரவும் தெரியாதுங்க. இப்ப நியூசிலாண்டுல பாத்தீங்கன்னா நோய் இனிமேல் இல்ல, நாங்கள் எங்கள் ஊரை வந்து எல்லா தளவுகளும் நீக்கி விட்டோம், இயல்பு நிலை திரும்பி விட்டதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு நிலை வர வேண்டும் கூட நான் சொல்லல. இந்த அச்சம் குறைந்து குறைந்தபட்சம் சாதாரண வேலைகள் செய்யக்கூடிய ஒரு மனநிலைக்கு வரணும். பசங்களுடைய மன நிம்மதி வேணும். பரீட்சை காலில் போய் மாஸ்க் போட்டுட்டு 3 மணி நேரம் உட்கார்றது, அவனை கை கழுவ சொல்றது, டெம்பரேச்சர் செக் பண்றது, எவ்வளவு பெரிய மன அழுத்தத்தை பரீட்சை எழுத முடியும்? பரீட்சை எழுதுறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. மன நிம்மதியோட எழுதணும்.
நிச்சயமாக இந்த தருணம் சரியானது அல்ல. ஒரே ஒரு காரணத்தை அரசாங்கம் சொல்லுது, மாணவர்கள் மன உளைச்சலோடு இருக்கிறார்கள், அவர்கள் மன உளைச்சல் இதனால தான் ஏற்படுங்கிறாரு. அழைத்து சென்றால் ஒவ்வொரு மாணவனும் மன உளைச்சலுக்கு பல மாணவர்கள் எழுதுவதுங்கிற அந்த ப்ராசஸ தாண்டி அவன் வேற சில ப்ராசஸ் உட்படுத்தும் போதே அவன் உளவியல் ரீதியா மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாவா? மாணவர்களுக்கு இந்த நேரத்துல உடல் ரீதியான பயத்தையும் ரொம்ப தருங்கிறார். ராமசுப்ரமணியன் போயிட்டு வரேன். ராமசுப்ரமணியன் நான் கேட்கணும், ஏன்னா நீங்க நேரடியா ஒரு கல்வி சூழல்ல இருக்கிறீங்க.